இருக்கு. நீங்க எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு சேனல் வந்து நல்லா இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. இந்த ஒரு சேனல் மூலிமா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையில் தெரியுது. வெல்கம் பேக் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ரேண்டம் வீடியோ, ஆனால் இது எனக்கு ரொம்ப நாளாக பிடிச்ச வீடியோ. நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்குற வீடியோ, அது உங்கள் கூட சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பேட்டில் பாட்ஸ். பேட்டில் பாட்ஸுங்கிற ஒரு யூடியூப் சேனல், அதாவது ரோபோஸ் வச்சு சண்டை போடுவாங்க. ரோபோஸ் ரோபோஸ் அடிச்சுக்கிறது, இது எனக்கு நான் சின்னதுலேருந்து இந்த டபிள்யூடபிள்யூ பார்த்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால இது அடுத்த கட்டமாக ஹியூமன்ஸ் சண்டை போடுறதெல்லாம் போட்டு இப்போ ரோபோஸை சண்டை விட்டு அதில் சந்தோஷப்படுற ஒரு சின்ன ரொம்ப ஒரு அல்பத்தனமான விஷயம்னு நினைக்கலாம். சண்டை போடுறத பார்க்கறது எனக்கு என்னமோ கொஞ்சம் பிடிக்கும். சரி, அதனால இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு புது வீடியோவாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரையாகவும் இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பேட்டில் பாட்ஸ் அந்த சேனல்லேருந்து மோஸ்ட் பாப்புலர் வீடியோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்த ஒரு வீடியோ. எனக்கு வந்து இந்த பேட்டில் பாட்ஸ் பிடிக்கிறதுக்கான காரணமாகவும் இருந்தது. சரி, இந்த வீடியோ உங்க கூட சேர்ந்து பார்க்கலான்னா, சரி நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பேட்டில் பாட்ஸ் வீடியோலாம் பார்த்து. எங்கே யூடியூப்குள்ளே வீடியோ போட ஆரம்பிச்சிருந்து வீடியோ பார்க்குறதே கம்மியாகிட்டோம். நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோஸ் விசஸ் டெத் ரோல் விசஸ் பக்டூத் பேர்ட் சீசன் 2 எக்ஸிபிஷன் ரம்பிள். இது கொஞ்சம் ரம்பிள் மேட்ச் மாதிரி, மூணு ரோபோட் சண்டை போடுற மாதிரி அதான் நாட்டுருக்கு. பார்ப்போம், நேராக பார்த்துருவோம். ஸ்கார்பியோஸ் விசஸ் டெத் ரோல் விசஸ் பக்டூத் பர்ல், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பேட்டில் பாட்ஸ் எப்படி பார்த்தீங்களா, டபிள்யூபிள்யூ அதே திசை கட்டுதான். இது என்னது இது பா, ரோபோ பாருங்க வேற மாதிரி இருக்கு. இது எதுவுமே தெரியாத மாதிரி சின்ன டப்பா மாதிரி, சின்ன ஒரு ரெண்டே ரெண்டு வீல் மட்டும்தான் எனக்கு தெரியும் அந்த வீடியோ. இந்த வீடியோ பாருங்கள், நம்ம இந்த ராயல் ரம்பிள் பார்ப்போம்ல, ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு அடிச்சுக்குவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு மூணு ரோபோ சண்டை போட்டுக்க போது அது என்ன நடக்க போகுது, நானுமே ஆர்வமாக இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த வீடியோலாம் பார்த்து, அதனால தான் சரி நேராக வீடியோ தொடர்ந்து பார்த்துருவோம் என்ன நடக்க போது எப்படி சண்டை. ஆனால் இப்போ கமெண்ட் பண்ணது பாருங்கள், அப்படியே அந்த டபிள்யூடபிள்யூஇ தான் ஞாபகப்படுத்து. கிட்டத்தட்ட ஒரு லேட்டஸ்ட், அதாவது என்ன, டிஜிட்டல் டபிள்யூடபிள்யூஇ மாதிரி இருக்குது. டிஜிட்டல் ரெஸ்லிங் த பேட்டில் பாட்ஸ் தானே, பார்த்துருவோம். பேட்டில் பாட்ஸ் பா, இது ஒன்று ஏதோ ஒன்று காணாம ஆயிருச்சா கண்டு. அது என்ன,
இங்கே பார்த்தீங்களா, அது சைடில் அப்படியே ஒரு மாதிரி மாட்டி நிற்கிது. அது எப்படி அவங்க ஒரே நிமிஷம் இந்த குச்சி லிட்டில் பெட்டர் லீவ். நல்லா தான் போயிட்டுருந்தது ரிப்ளை. சேஃபாக அங்கே போய் மாட்டி சிக்கிச்சு. ஓய்யோ பா, ஸ்கார்பியோஸ் வேற மாதிரி பண்ணிட மாட்டிருக்கு பாருங்க. அங்கே பாருங்க, ஸ்கார்பியோஸ் தான் இது காட்டுது. இது உடச்சிட்டாங்க அவ்வளோதான், ஃபினிஷ், கேஓ. அந்த ஸ்கார்பியோஸ்க்கும் பார்த்தீங்களா அந்த இது வீல் போயிருச்சு, அவ்வளோதான் நாட்டிருக்கு. ஓ ஸ்பின்னு பாருங்க, அதை எப்படி ஸ்பின் பண்ணுது. ஃபைனல் ஸ்கார்பியோஸா, இப்போ ப்ளூடூத். ஆமாம், அது பேர் ப்ளூடூத் பேர்ல். ஸ்கார்பியோஸ் தான் ஜெயிக்குதா? அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குதுப்பா. எவனா வாங்கடா, சண்டைக்கு வாங்கடா அப்படிங்கிறதா இருக்கு. நல்லா செத்துருச்சு, கேவோ போட்டாச்சு, அவ்வளோதான் அவ்வளோதான் ஜெயிச்சிருச்சு ஸ்கார்பியோஸ். இந்த ஒரு வீடியோ நல்லா இருந்தது. பட் பாருங்கள், ரெண்டு ரோபோட்டை அட் அ டைமில் முடிச்சு விட்டுருச்சு இந்த ஸ்கார்பியோ. பட் சூப்பர் தான். எனக்கு இந்த மாதிரியான சண்டைகள் போடுறது இனிமேல் பார்க்கலாமா? நீங்கள் கொஞ்சம் புதுசாக நீங்களும் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சி இது நீங்கள் எடுத்து ரியாக்ட் பண்ணி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நம்ம கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுவும் பண்ணுவோம். பாருங்கள், இன்னும் இந்த மாதிரியான புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி புது விஷயங்கள், புது இன்ஃபோஸ் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கு. நீங்கள் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு சேனல் வந்து நல்லாயிருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. இந்த ஒரு சேனல் மூலிமா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னோடய பார்வையில் தெரியுது. இது உங்களோட கேட்டு நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்லையும் சொல்லிகிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் யாரும் எதுவும் கமெண்ட்டோ ஏதாவது கொடுத்தீங்கன்னா நம்மளும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரியான வீடியோஸும் இனிமேல் தேவைப்படுதுனாக்கா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.